ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர்களால் கேட்டிருந்தேர். தான் வந்து பட்ஜீஸ் வளர்க்குறாராம், வளர்த்து கொண்டு வரையறாம். அவர் வந்து ப்ரீடிங் பாக்ஸை டெய்லி பார்க்குறது, முட்டை போடுதான். இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு தடவை ஒரு ஆறு முட்டை கிட்ட வச்சுதான், ஆறு முட்டை வச்சுது. ஆனால் ஆறு முட்டையும் வந்து அது உடைச்சிட்டா என்ன நடந்ததுன்னு தெரியல. அது முட்டை இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. என்ன பிரச்சனை, ஏதாவது வேறு ஏதாவது பள்ளியோ இல்லாட்டி ஏதாவது வந்து சாப்பிட்ருக்குமா, என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது போன்ற கமெண்ட்ஸ் வந்து நான் டெய்லி பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, முட்டை வைக்கிதா, நான் முட்டை தட்டி விடுதா, இல்லாட்டி முட்டையில் கோது கூட இல்லை, என்ன நடந்துன்னு தெரியாதுன்னு சொல்லி. இதுக்குரிய காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட் டைம் அது வந்து ஒரு எக் வைக்கின்றா, நீங்கள் வைக்கக்கூடிய வெறும் திணையை மட்டும் அது சாப்பிட்டு எக் வைக்குமா இருந்தால் அதில் வந்து எக்கில் வந்து கால்சியம் வந்து இருக்காது. அதே மாதிரி பேர்ட்ஸ் டைம் வந்து உடம்புலையும் வந்து கால்சியம் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நீங்கள் கட்டில் போன் வைக்காமல், இல்லாட்டி எக் ஃபுட் மேக் பண்ணி வைக்காமல், நாட்டுக்கோழி முட்டை எக்ஸெல் வைக்காமல், இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் கால்சியத்துக்கு எதுக்குமே வைக்காமல் அது எக் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களில் தான் பிள்ளை. நீங்கள் கால்சியத்துக்கு நீங்கள் வைக்காட்டி அது ஃபஸ்ட் டைம் போடக்கூடிய எக்கை வந்து தானே உடைச்சி சாப்பிட்ரும், அதில் சுற்றி இருக்கிற கோதையும் வந்து அது சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் எக் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி நீங்கள் டவுட் படுவீங்க. அது ஒன்றுமே இல்லை, அந்த இருக்கக்கூடிய எக் போட்ட பேர்ட்ஸ் தான் அந்த எக்கை வந்து சாப்பிடுது. ஸோ நீங்கள் அதை பற்றி டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, கட்டாயம் கட்டில் போன் வைங்க. வீக்லி ஒன் டைம் எக் ஃபுட் பாயில் பண்ணி மேக் பண்ணி வைங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னென்ன நல்ல ஃபுட் கொடுக்கலாம், ப்ரீடிங்க்கு என்ன ஃபுட் கொடுத்தா குயிக்காக ப்ரீட் ஆகும், ப்ரீடிங் ஆஃப்டர் ப்ரீடிங் இப்போ என்ன ஃபுட் கொடுக்கலாம், சிக்குக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு சகல வீடியோவும் நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இனி வரக்கூடிய வீடியோஸை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கால்சியத்துக்கு பதிலாக நீங்கள் கால்சியம் வைக்காமல் இருந்தால், வெறும் திணையை மட்டும் வச்சு கொண்டிருந்தீங்கன்னா, வேறு எந்த ஃபுட்டும் வைக்காமல் வெறும் திணையை மட்டும் தண்ணியும் திணையும் வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தி இல்லாமல் தான் இருக்கும். அதில் வளரக்கூடிய சிக்கும் வந்து ஹெல்த்தி இல்லாமல் இறந்து போகும், முட்டையை தட்டிவிடும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக அதுக்கேற்ற மாதிரி கால்சியம் மற்றது அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்தெல்லாம் உணவில் நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் குயிக்காக ப்ரீட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சிக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கால்சியம் வந்து கட்டாயம் நீங்கள் வைங்க. கட்டில் போன் எப்பயுமே கேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பேர்ட்ஸ் வந்து குயிக்காக ப்ரீட் ஆகும். வைக்கக்கூடிய எக் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வைக்கும், அதில் முட்டை கோது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அது வந்து அழகாக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி அதில் வரக்கூடிய சிக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.